ூதகணாதிசேவிதம் கவித்தஜம் பூதபரக்ஷாபக்ஷதம் உமாஹாசுதம் ஜோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம் ஷடானனம் குங்குமர்த்தவரணம் ஹாமஜம் திவ்யமயூரவாகணம் ருதிரசூர்ணம் சுரசந்நாதம் குகம் ஷடாகம் பிரபத்தேவேல்வேல் முருகா வெற்றிவேகேல் முருகனுக்கரஹரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேசையர் நம்ம என்னோடய ராசி எப்படி சார் இருக்குது என்னுடைய நாள் எப்படி இருக்குது எனக்கு நேரம் நல்லா இருக்கா இப்படி நிறையா பேர் கேட்குறாங்க இல்லையா இந்த கேட்குறதுக்குண்டான அற்புதம் நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி அது பிரத்யேகமாக சரி இப்படி இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்மீக தகவல் என்னமோ தெரில சார் ரொம்ப மன சோர்வாக இருக்குது குட்டி கதை உங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும் வீட்டில் இது சரியாக தவறா இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஆன்மீக டிப்ஸு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கும் ஆன்மீகத்தை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் சார் ஜோதிடத்தை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அதுக்கு இன்றைய கேள்வி அதுவும் பயனுள்ளதாக இருக்கும் சார் இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா பத்து நாள் ஆன்லைன் க்ளாஸஸ்ஸாக நம்ம டெய்லி இரவு ஏழு முப்பதுக்கு மகேஷய ஸ்டார் அஸ்ட்ராலஜி நம்ம தொடங்குகிறோம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்களும் உங்களுடைய ஹாரஸ்கோப்பை பேசிக்லேருந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியறதாக இருந்துருக்கும் பேசிக் அட்வான்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணி அடுத்தடுத்த நிலைகளை நீங்களும் கற்றுக்கொள்ளலாம் சரி இன்றைய தினத்தில் நம்ம நேற்று கேட்ட கேள்வி அதற்கு முன்னாடி ஆன்மீக டிப்ஸ் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்னமோ தெரில சார் மனசில் ரொம்ப சஞ்சலமாகவே மனசு ரொம்ப வருத்தமாகவே இருந்துருக்கு நான் என்ன நாமத்தை சொன்னால் ரொம்ப விசேஷம் ராம 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 ராமன்னு சொல்லிவிட்டு ஒரு ஐநூறு தடவை இந்த நாமத்தை ஜிபிச்சு பாருங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் உடனே குறைஞ்சிரும் சார் இது உண்மையாக ராமநாமத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு அதுதான் ஆஞ்சநேயர் சொல்கிறார் சரி இன்றைய தினத்தில் நேற்று கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குரு உண்டான பார்வை இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்து ஏழு ஒம்பது இதுதான் குரு உண்டான பார்வை இன்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி ராகு கேது இதற்கு பார்வை உள்ளதா அப்படி பார்வை இருக்குன்னா அது எந்த இடம் ராகு கேதுனுடைய பார்வை என்ன பண்ணும் இதை மட்டும் நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள் நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க ஒரு மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து சொன்னாராம் சுவாமிஜி நான் வந்து உங்கள் கிட்டே சிஷியராக சேரணும் சிஷியராக சேரணும் சுவாமி இதை வந்து நான் வந்து எப்படி சிஷியராக சேருறது ஒரு சன்னியாசினா அவருடைய மனநிலை எப்படி கொள்றது அப்படின்னு கேட்டோன்னா அப்போ அவர் சொன்னாரா நீ எப்போவுமே என் கூட இருந்தால் தான் அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் சுவாமிஜி சொல்கிறார் சரி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் ஜாயின் பண்ணிக்க கொஞ்சம் தூரம் கொஞ்சம் நாள் கழியுது கொஞ்சம் தூரம் போகிறாங்க அப்படி போனதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல ஒரு நாள் தங்குறாங்க ஒரு பெரிய பணக்காரர் வீடு அவர் வீட்டுக்கு போனோடனே அவர் ரொம்ப சந்தோஷமாக வந்த உடனே வரவேற்கிறார் அவருடைய பணம் பார்த்துட்டேன்னா அவருடைய அடுத்த 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 அடுத்து வரக்கூடிய பிறவிக்கு கூட சேர்த்து வச்சுட்டார் அந்த அளவுக்கு இருந்துருக்கும் பெரிய உபசரணைப்பு அப்படி உபசரணை உபசரணையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னு வச்சுன்னா சாப்பாடெல்லாம் போடுறாங்க கொஞ்சம் நேரம் உட்காடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக பேசுகிறாங்க கொஞ்சம் நேரம் சாமி உங்ககிட்ட பேசணுன்றாங்க இந்த சிஷியரை பக்கத்தில் வச்சுட்டு சுவாமிஜி என்னென்ன மனசில் ரொம்ப வருத்தமாக இருக்குது என்னமோ ஒரு தெரியல பாரமாக இருக்குது மனம் வந்து கலக்கத்திலே இருந்துகிட்டு இத்தனை விஷயத்தை அவர் சொல்லிகிட்டே இருக்கார் எனக்கு பிஸ்னஸில் அப்படியாக்கும் இப்படியாக்கும் இப்படியாக்கும் இப்படி சொல்லிவிட்டு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு இவர் பார்த்துட்டு ஓகே சரி நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போய் நல்லா தூங்குன்னு சொல்லிவிட்டு போகிறார் இவரும் மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் குறைத்து இறக்கி வச்சிட்டோன்னு சொல்லிவிட்டு போய் படுத்து தூங்குறது அடுத்த நாள் என்னப்பா நேற்று நைட் நல்லா தூங்குனியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெரிய பணக்காட்டை கேட்குற உங்ககிட்ட பாரத்தை இறக்கி வச்சோன்னே நான் வந்து படுத்து தூங்கிட்டேன் சாமி இந்த சிஷியேட்டை சொன்னாரான் என்னப்பா நீ தூங்குனியா இல்லை சாமி நேற்று அவர் சொன்ன விஷயத்தையே மனசில் நினைச்சிட்டு இருந்தேன் அதனால் எனக்கு தூக்கமே வரலை அப்படின்னு சொன்னாரான் ஓ அப்படியா சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டார் வந்த உடனே சுவாமி ஏன் சாமி அவருக்கு இவ்வளோ பிரச்சனைகள்னு திருப்பி கேட்குறாராம் உடனே இல்லைப்பா நீ சாப்பிடுப்பான் இவர் சாப்பிடவே இல்லை சாப்பிடவே முடியல அந்த பணக்காட்டை கேட்டாலும் என்னப்பா நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டோடனே ஆமாம் சாமி சாப்பிட்டேன் ரொம்ப நாளாக மனசில் இருக்கிற வருத்தம் பூரா உங்ககிட்ட கொட்டிட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு இந்த இவர் சன்னியாசியை சேரணும்னு நினச்சிட்டு இருக்கவட்ட என்னப்பா சாப்பிட்டே அப்படின்னு கேட்டோன்னே இல்லை சாமிஜி என்னமோ தெரில ஏன் அவருக்கு இவ்வளோ பிரச்சனை நம்ம ஏதாவது அவருக்கு சால்வ் பண்ணி விட முடியுமா அப்படின்னு கேட்டுருந்தாராம் அப்போ சாயந்தரம் சத்சங்கம் வரும்போது கேட்டாராம் சாமி நான் இப்படியா சன்னியாசி ஆகிடணும்னு நீங்கள் எதாவது சொல்லுங்கோல அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னாராம் வேறு ஒன்றும் இல்லை அவர் அவருக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் இறக்கி வச்சுட்டார் நீனா அவர் பிரச்சனையை நீ தூக்கி வச்சுட்ட அதுதான் சன்னியாசியில் முதல் தப்பு அப்படின்னாரான் என்ன அப்படின்னா மற்றவங்க வந்து அவங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லும்போது அல்லது மற்றவங்க வந்து அவங்களுடைய விஷயத்தை சொல்லும்பொழுது பகிர்ந்து கொள்ளும்போது அதை அவர் பிரச்சனையாக இருந்து கவனிக்கணும் ஆனால் நீ அதுக்கு சரியான தீர்வு கொடுக்கணுமே தவிர நீ அந்த பிரச்சனையை ஓ பிரச்சனையாக எடுத்துட்டு நீ அதில் போட்டு ரொம்ப நேரம் அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடாது எப்போமே டிட்டாச்மெண்ட்டு தான் சந்யாசத்துடைய முதல் விஷயங்கள் அதனால் முடிஞ்ச வரைக்கும் டிட்டாச்சாக இருந்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அது பெரிய பலன்களை கொடுக்கும் இப்போ நேற்று எங்கிட்ட சொன்ன உடனே சுவாமி எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு டிட்டாச்சோடு அவர் அடுத்த நாளில் இறங்க ஆரம்பிச்சுட்டா திருப்பியும் நூறு சதவீதம் பலம் அவருக்கு கிடச்சிருச்சு ஆனால் நீ அப்படி இல்லை அதை பூரா திருப்பி ஓசமையாக நீ எடுத்துக்கிட்ட இதுதான் முதல் தவறு அப்படின்னு சொன்னாலாம் இது சந்நியாச வாழ்க்கைக்கு மட்டும் கிடையாதுங்க நிரந்தரமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப நேரம் நம்ம வந்து மனதில் பாரத்தை ஏற்றுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியாது பாரத்தை இறக்கி வச்சுட்டோம்னா அடுத்த நிலைக்கு போக முடியும் மாதிரி பிறருடைய பிரச்சனையை நம்மளுடைய பிரச்சனையாக கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம்னாலும் பிரச்சனை தான் இதில் பாருங்கள் மூணு விஷயங்கள் நமக்கு சேர்ந்து வருது சரி இன்றைக்கி ஸ்டோர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் நம்ம பார்க்க போகிறோம் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபலவர்ஷம் வைகாசி மாதம் முதலாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் காலை ஏழு மணி இருபது நிமிடம் வரை பின்பு திருவாதிரை இன்றைய திதி திருதியை காலை ஆறு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை பின்பு சதுர்த்தி சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை விர்ச்சிகராசி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைக்கி சதுர்த்தி விரதம் பிள்ளையார வேண்ட 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 வேண்டாம் எந்த காரியத்தையும் சக்சஸ் பண்ணி கொடுப்பார் மனசார பிரார்த்தனை பண்ணினோம்னா நிச்சயமாக ச நினச்ச காரியங்கள் வெற்றியாகும் அதுதான் உண்மையும் கூட அது சுக்ல சதுர்த்தியாக இருக்கங்காட்டி பிள்ளையாருக்கு காலை வேலைகளில் அபிஷேக ஆராதனை வீட்டில் விக்கிரகம் வச்சுருந்ததுலாம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் சரி இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவர்களுக்கு புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைக்கி சதுர்த்தியாக எடுத்து அடுத்து பௌர்ணமி வரக்கூடிய பௌர்ணமியில் துர்கா சப்தசதி பாரணாயத்தோடு சேர்ந்து சுயம்பரா பார்வதி ஜபம் கல்யாணத்துக்காக யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு அவெல்லாம் உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணிக்குவோம் இந்த பூஜையில் உங்களுடைய சில பங்களிப்புகளும் நீங்கள் கொடுங்க சீக்கிரமாகவே அம்பாளுடைய அனுகிரகம் வரத்தில் எல்லா காரியங்களும் வெற்றியாக பிரார்த்தனை செய்து கொள்வோம் சங்கல்பேரில் கொடுத்தவா ஏராளமான பேர் போன வாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டால் அதே மாதிரி கல்யாணத்துக்கு உண்டான சுயம்பரா பார்வதி ஜபத்துடன் பண்ணக்கூடிய இந்த ஜபம் ரொம்ப விசேஷகரமாக இன்றைய தினத்துல நம்ம நாள் எப்படி இருக்குன்னு பஞ்சாங்க குறிப்புகளில் பாட்டோம் இல்லையா பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பவர்களே லாபங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம் நினைச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் விசேஷமான சூழ்நிலைகள் வந்து சேரும் சில முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கோபத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சில நேரங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகள் அதாவது வெள்ளை சட்டை கருப்பு மாதிரி கண்ணுக்கு தெரியும் அதெல்லாம் ஒட்டுடுங்க லாபத்தை மட்டும் நோக்கி பிரயாணம் பண்ணுங்கள் நிச்சயம் வெற்றி ஆகக்கூடியதாக இருந்துட்டு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடுங்க மேசராசி அன்பல்கள் ரிஷபராசி நேர்களே ஒரு விஷயத்த மனசில் போட்டுட்டேனா அது நடத்தியே தீரணுங்கிற வைராக்கியம் இருக்கும் அந்த வைராக்கியத்தோடு செயல்பட்டேல்னா நிச்சயம் வெற்றியாகும் ஆசைகள் அந்த ஆசைகள் இருக்கும்போது தான் அடுத்து என்ன பண்ணுறதுங்கிற சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் விடாத முயற்சியும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேலே படிக்கணும் படிக்கணுங்கிற சிந்தனைகள் கைகூடும் வெளிநாடு வெளியூர்லேருந்து இடமாற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சூழ்நிலையை மாற்றிப்பேல் குழந்தைகளை பார்த்தா அதே மாதிரி மாறிப்பேல் அதுமாதிரி பெரியவங்களை பார்த்தா அதே மாதிரி மாறிப்பேல் இடம்பொருள் ஏற்ற மாதிரி செயல்படுவீங்க அது பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடும் பைரவர் வழிபாடும் வெற்றி வழிபாடுங்க மிதுனராசி என்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு திருவாத நட்சத்திரத்துக்காக மட்டும் காலை வேலைகளில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பல யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் சில நேரம் சின்ன விஷயத்த பெருசாக்காதீங்க ஃபேமிலியில் எல்லா குடும்பத்திலும் இருக்க பிரச்சனை தான் கோபம் ஒருத்தருக்கு வரும்போது இன்னொருத்தர் சாந்தமாகவும் இன்னொருத்தருக்கு வரும்போது இன்னொருத்தர் அமைதியாகவும் போயிட்டோம்னா அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படி இல்லைன்னா கோபித்து கொள்ளும்போது நகைச்சுவையாக சில விஷயத்தை சொன்னோம்னா அது மாறிடும் அதனால் இன்றைய தினத்தில் பல யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் அது மாற்றங்களுக்கும் உண்டானது ரொம்ப நாள் பிரிந்தவங்க ஒன்று சேருவாங்க சில கஷ்டங்கள் அனுபவிச்சுருக்கும் அதுலேருந்து யாராவது ஒரு துணையோட மாற்றங்கள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டானதையோ தெய்வம் நரசிங்கர் வழிபாடு விசேஷ வழிபாடு கடகராசினியர்களுக்கு வெற்றி உண்டு சில முக்கியமான விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் இது நடக்காதுன்னு வருத்தப்பட்டவாளுக்கு அந்த காரியம் நடந்துவிடுங்க ரொம்ப மன சங்கடப்பட்டவர்களுக்கு உடனே ஒரு தீர்வு கிடைக்கும் ஏதோ தெய்வ சின்ன சின்ன விஷயத்தை நோக்கி உங்களுடைய எடுத்து வைக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல கனவுகள்லாம் உங்களுக்கு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பாசிட்டிவான திங்கிங் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யாராவது நெகட்டிவாக பேசினாலும் வாட்ட கொஞ்சம் நேரம் பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு பகவதி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் சிம்மராசி என்பல்களே உயர்ந்த சிந்தனை இதெல்லாம் நடக்குமா நடக்குமான்னு யோசிச்சு அந்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறது பணவர வருமா வருமான்னு நினச்ச காரியங்கள்லாம் பணவர வந்துடுது விடாத உழைப்பு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில பேர் உங்களுக்கு நல்ல விஷயத்தை நோக்கி சொல்லுவாங்க அந்த அறிவுரைகளை கேட்டு நடந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறையா பேர்த்து மத்தியில் உங்களுடைய பேச்சு தான் அதிகமாக இருந்துருக்கும் சில நேரங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளே தூண் அந்த தூண் வந்து ஒடிஞ்சு போயிடுச்சுன்னா அது தப்பாகிடும் அதனால் மனசில் சங்கடங்கள் இருந்தாலும் அதை பெருசாக காண்பிக்காதீங்க இறைவன்ட்டை சொல்லுங்கள் அந்த காரியங்கள்லாம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவா பெரிய தொழிலதிபராக இருப்பதற்கு நாலு பேருக்கு உதவி செய்யுங்க அது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி என்பர்களை ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுறீங்க நிச்சயம் உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் புதிய பிஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாகக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும் மனசில் ஒரு தைரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்கள் மூலமான அதீத பலன்கள் இருக்கும் சில விஷயம் ரகசியம்னு வச்சுருந்தா அந்த ரகசியத்தை மற்றவங்ககிட்ட சொல்லாதீங்க அது ரகசியமாக பத்து பேருக்கு போய்டும் அதனால் அதில் கவனம் என்பது தேவை தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும் நிறைய விஷயங்களில் உங்களை காப்பு போட்டுக்கணும் காப்பு அப்படின்னு சொன்னால் உங்களை சுற்றி வளையம் போட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி என்பர்களே எண்ணிய காரியங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு இது நடக்காதுன்னு மற்றவங்க சொன்னால் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அதில் தீர ஆராய்ந்து அந்த காரியத்தை நடத்தி கொடுத்துருவேன் சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகிறத தவிர்த்துக்கிறது நல்லது மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க வழக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவர்களுக்கு வெற்றியும் ஆர்கானிக் சம்பந்தமான ஃபுட் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு நல்ல சூழ்நிலைகள் வரும் இடம் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்க நல்ல சூழ்நிலைகள் வரும் காத்துருங்க வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில விஷயம் மற்றவாள் வந்து இவள் பேசுறது பிடிக்காது இருப்பினும் நம்ம தொழிலுக்காக பேசி பேசி ஆகணும் அப்படின்றத கேட்டுண்டு செயல்படுவீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் விஷயராசி என்பர்களே நிறையா விஷயங்களில் சிக்கல் அந்த சிக்கல்லாம் அழகழகா அழகழகாக நீங்கள் எடுத்து திருத்துடுவேல் சில பிரச்சனைகளை பிரச்சனைகளாக நினைச்சோம் அப்படின்னா முடிவு தராமல் இருந்துகிட்டு இருக்கும் இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசனை பண்ணி பாருங்கள் நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சில முன்னேற்றங்கள் உங்களுக்குள்ளே தெரியும் விடாத உழைப்பு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மேலே படிக்கணும்னு நினச்சின்னு இருக்கோ அளவுக்கு அனுகூலியம் ஆல்டர்னேட்டிவ் சிந்தனைன்னு சொல்லுவாங்க வருத்தப்பட்டுட்டே இருக்கிறத விட வருத்தப்படுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறது மியூசிக் கற்றுக்கிறது சினிமா பார்க்குறது நல்ல சுவாமி நாமத்தை சொல்லிக்கிறது பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிக்கிறது விசேஷ பலன்கள் உண்டு விஷட்சியராசி அன்பர்களுக்கு மருத்துவராக இருந்து இருக்கிறவங்க பினான்சியரா இருந்து ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கவங்க மெடிக்கல் வச்சுட்டு இருக்கிறவங்க ஆன்லைன் சம்பந்தமான கிளாஸஸ் டீச்சரா இருந்து அனுகூலிய முடியும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு இன்றைய தினம் தனுர் ராசி அன்பர்களே எப்பவுமே ஒரு வார்த்தை உண்டு எல்லாத்தையும் நம்பலாம் எல்லாத்தையும் ரொம்ப நம்பலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப நம்பப்படாதுன்னு சொல்லுவாள் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதீதமான நம்பிக்கையை அதை பகைமையை உண்டாக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா உங்களுடைய சிந்தனை கேட்ட அவங்க நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும் அவங்களுடைய விஷயத்தில் அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும் நம்மளுடைய விஷயத்த நம்ம சொல்கிறது சரியாக இருக்கும் அதனால் இன்றைய தினத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில விஷயத்தை பேசும்போது நாலு பேர்த்துக்கு முன்னாடி பேசலாமா வேண்டாமா பேசலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கோங்க யதார்த்த கோபம் இருந்தது பேசிட்டே தப்பு இல்லை திருப்பியும் சாதாரணமாக விட்டுடுங்க அதை பற்றி திருப்பி எடுக்கவே வேண்டாம் இன்றைய தினத்தில் தெய்வ பக்தி என்றைக்குமே துணை நிற்கும் வாஸ்து ரீதியாக வீடு கட்டுறது வீட்டுக்கு ஏதேனும் சில விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் அனுகூல்யத்தை கொடுக்கும் இன்றைய தினத்தில் தனுராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று இந்த பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை முருகப்பெருமான் வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு மாரராசு என்பவர்களே ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய சிந்தனை பண்ணுறேன் தனிமையாக உட்காந்து யோசிக்கிறேன் இது நடக்குமா என்ன பண்ணும் என்ன பண்ணும் நிச்சயம் சக்ஸஸ் ஆகுங்க திருமண காரியம் வேலை வேலைவாய்ப்பு கூடும் குழந்தைகளோட எதிர்காலம் நல்லாயிருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சில முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஃபுட்பால் பிளேயர் கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம் சாம்பியன்ஷிப் மல்யுத்த வீரராக இருந்துட்டுருக்கோம் அவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சார் நல்லா பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கேன் சார் என்னமோ தெரில தடங்கள் ஆகிண்டே இருக்குது சார் எப்போதான் எனக்கு விடுவு காலம்னு நினச்சி கஷ்டப்படுறவாளுக்கு மாற்றங்கள் உண்டு கவலையே படாதீங்க எண்ணிய காரியங்கள் வெற்றியடைய இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்குது அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே மேன்மையான நாள் எண்ணிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் மனசில் போட்டு குழப்பின் இருந்தது மாறிடுங்க எதார்த்தமாக சிந்திப்பேல் எதார்த்தமாக பேச அது பிறருக்கு பிடிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சில சூக்ஷமான விஷயங்களை கரெக்டாக நீங்கள் செய்து அதில் லாபங்களும் வெற்றிகளும் கூடி வரும் கோயிலுக்கு நல்ல காரியங்கள் பண்ணுறது தெய்வீக வழிபாடு பண்ணுறது ஹோமங்கள் பண்ணிக்கிறது வீடு கட்டுறது இடம் வாங்கிறது போன்ற முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு ஏதாவது இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கிறது அகாடமி ஆரம்பிக்கிறது ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் ஆரம்பிக்கிறது அனுகூலியமாக இருக்கும் இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என்ன ஆறு நிறவெண்மை வழிபாட்டுக்கு உண்டானது திருமலையப்பன் வழிபாடு வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பர்களே ஒரு சில நேரங்களில் பார்த்துக்கலன்னா நிறைய வேலை செய்வோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைப்போம் ரெஸ்ட் எடுத்த தப்பே கிடையாது நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துன்னு அதுக்கப்புறம் செஞ்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் பெரியவங்களை ஆரோக்கியத்தை கவனம் தேவை நல்ல முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் சொத்து இந்த போன்ற விஷயத்தை மனசில் உறுத்தின்ண்டே இருக்கும் இந்த மாதிரி உருத்தும் போதே அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துட்டிங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கும் கவலையப்படாதீங்க நல்ல வெற்றிகள் உண்டு விடாத உழைப்பு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் சிறு சிறு விஷயங்களில் நீங்கள் மன சங்கடப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆன்மீக விஷயத்தை இன்னும் நிறையா எடுத்து பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பேன் நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடுங்க பனிரெண்டு உண்டான அற்புத பலாவலன்கள் பார்த்துட்டோம் இல்லையா அடுத்தது ஆன்மீக தகவல் எப்பேற்பட்ட சிக்கலையும் தீர்க்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா விநாயக பெருமான் தான் இந்த விநாயகப் பெருமான் முதன் முதற் கடவுள்னு சொல்லுவாங்க இந்த பிள்ளையார நினைச்சு எந்த காரியத்தை பண்ணாலும் வெற்றி கொடுப்பார் ஆதிசங்கர பகவத் பாதால் தினம் விநாயகப் பெருமானின் கணேச பஞ்சரத்னம் என்ற இந்த மந்திரத்தை கேட்குறதன் மூலமாக நோயற்ற வாழ்வு எண்ணிய காரியங்கள் வெற்றி தடங்கள் போக்கி நன்மையை பெருகுதல் நம்ம நினைச்ச காரியத்தை விநாயகப் பெருமானின் அனுகிரகத்தில் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கார் இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம் தினம் கணேச பஞ்சரத்னம் கேட்கறது படிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் காலையில் எழுந்தவுடனே நம்ம சுவாமி குளித்து சுவாமியினுடைய இடத்துக்கு போய் சுவாமி படத்திற்கு முன்னாடி நின்று இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஆதிசங்கர பகவத் பாதால் அருளிய இந்த பாடல் ரொம்ப விசேஷகரமான கணேச பஞ்சரத்னம் இந்த மந்திரத்தை இப்போது நம்ம வாசிக்க போகிறோம் இதை கேட்குறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் முதாத்கரா தமோதகம் சதாவ முத்தி சாதகம் கலாதராவதம்சகம் விலாசிரோகரக்ஷகம் அநாயகை கநாயகம் விநாசி தேவதைத்யகம் நதாசுபாசநாசகம் நமா விநாயகம் இந்த அற்புதமான மந்திரம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷகரமாக முழுமையான பாடல்கள் கொண்டதாக இருக்குது இந்த முழுமையான பாடல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சார் இதை எனக்கு படிக்க தெரியலையே சார் கேட்குறது ரொம்ப விசேஷம் இதை செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய பேர் போட்டு கணேச பஞ்சரத்னம்னு போடுங்க இந்த மந்திரத்தை அமுச்சு விடுவாங்க டெய்லி நிறுத்தி நிதானமாக இந்த மந்திரத்தை கேளுங்க அல்லது படிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மந்திரத்தை படிக்கிறது ரொம்ப விசேஷனும் ஆதிசங்கர பகவத் பாதாலே சொன்ன அற்புத மந்திரம் இந்த மந்திரம் ஆக இன்றைய தினத்தில் ஆதிசங்கர பகவத் பாதால் அருளிய கணேச பஞ்சரத்னம் நம்ம பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா நன்றி